ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சப்கான்ஷியஸ் மைண்ட். சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியுமா? அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ப்ராப்பரா யூஸ் பண்ணா நம்ம சீக்கிரமா சக்சஸை ரீச் பண்ண முடியும்னு தெரியுமா? இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிப் பண்ணாம கவனமா லெசன் பண்ணுங்க. மனுஷங்களோட உடம்புல ரொம்பவே புரிஞ்சிக்க கஷ்டமா இருக்க ஒரு உறுப்பு என்னன்னா அது மூளைதான். அந்த மூளைய காம்ப்ளெக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மூளைதான் நம்மள மொத்தமாவே ஏக்கிட்டு இருக்கு. ஈவன் நம்ம இதயத்தை கூட அதுதான் ஏக்குது. அந்த காம்ப்ளெக்ஸான மூளையில ஒரு பகுதி தான் மைண்ட். நாம எடுக்கிற டெசிஷன்ஸ், நம்மளோட எமோஷன்ஸ், நம்ம கத்துக்கிற சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வர இது எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்றது நம்மளோட மைண்டு தான். ஃபேமஸ் சைக்காலஜிஸ்டான சிக்மண்ட் ஃப்ராய்ட் இந்த மைண்டை மூணு லெவல்ஸா டிவைட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் கான்சியஸ் மைண்ட், அடுத்தது சப்கான்சியஸ் மைண்ட், நெக்ஸ்ட் அன்கான்சியஸ் மைண்ட். இந்த மூணு லெவல்ஸ் ஆஃப் மைண்டையும் ஒரு ஐஸ்பர்க், அதாவது பனிப்பாறையோட கம்பேர் பண்றாரு. டைட்டானிக் படத்துல அந்த கப்பல் மோதுமே, அதுதான் பனிப்பாறை. இங்கிலீஷ்ல ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐஸ்பர்கோட இவர் எப்படி மைண்ட கம்பேர் பண்றாரு அப்படின்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட், தண்ணிக்கு மேல தெளிவா நமக்கு கண்ணுக்கு தெரியற அந்த பனிப்பாறைய கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றாரு. நம்ம தெளிவா நிதானமா திங்க் பண்றதுக்கு இந்த கான்சியஸ் மைண்ட் தான் ஹெல்ப் பண்ணும். நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கப்ப பாக்குற விஷயங்கள், நம்ம கேக்குற விஷயங்கள், நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறது, ஏதாவது இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எடுக்கிறது, இதெல்லாமே கான்சியஸ் மைண்ட் மைண்டுக்குள்ள வரும். சிம்பிளா சொல்லணும்னா நம்மள அறிஞ்சு நடக்கிற விஷயங்கள் தான் கான்சியஸ் மைண்டுக்குள்ள வரும். நெக்ஸ்ட், அந்த தண்ணிக்கு கீழே இருக்க அதே பனிப்பாறையை நம்மளால பார்க்க முடியாது, அதுதான் அன்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்மள அறியாம நமக்குள்ள நடக்கிற விஷயங்கள், நமக்கு வர கனவுகள், இதெல்லாமே இந்த அன்கான்சியஸ் மைண்ட்னாலதான் வருது. இதுல நமக்கு பிடிக்காத விஷயங்கள், பெயின், ஆங்ஸைட்டி, இதெல்லாம் கூட ஸ்டோர் ஆகுது. இப்ப நம்ம கண்ணுக்கு தெளிவா தெரியற பனிப்பாறைக்கும் ஒண்ணுமே தெரியாத தண்ணிக்கு அடியில இருக்க பனிப்பாறைக்கும் இடையில தண்ணியோட சேர்ந்து சில பனிப்பாறைங்க தெரியும்ல, அதுதான் சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்றாரு. இதைதான் தமிழ்ல ஆழ்மனது அப்படின்னு சொல்றோம். இந்த ஆழ் மனசுலதான் ரொம்பவே முக்கியமான தேவையான விஷயங்கள் ஸ்டோர் ஆகும். இந்த ஆழ் மனசுல இருக்க விஷயங்களை நாம எப்ப வேணாலும் கான்சியஸ் மைண்டுக்கு கொண்டு வர முடியும், அதாவது தெளிவான நினைவுக்கு கொண்டு வர முடியும். மனுஷனோட மூளை 95% இந்த சப்கான்சியஸ் மைண்ட், அதாவது ஆழ் மனதாலதான் இயங்குது. மிச்சம் 5% தான் கான்சியஸ் மைண்டால இயங்குதுன்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி சைக்கிள் ஓட்டினீங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் எப்படி வாக் பண்ணீங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா? எப்படி கேட்ட வார்த்தைங்களை பேச ஆரம்பிச்சீங்க ஞாபகம் இருக்கா? இதெல்லாமே உங்க சப்கான்சியஸ் மைண்டு கிளியரா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நவம்பர் 7, 1997 ஈவினிங் 6 மணிக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் தடிக்க கீழே விழுந்தேன், அப்ப எனக்கு ரொம்ப அடிபட்டுச்சு அப்படின்னு உங்க சப்கான்சியஸ் மைண்ட் கிளியரா சேவ் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க, அன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க, இது எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களால ஆழ் மனசுல இருந்து சுய நினைவுக்கு கொண்டு வர முடியாது. அப்படியே கொண்டு வரணும்னாலும் அதுக்கு நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். மெடிடேஷன், ரெகுலர் ருட்டீன், இப்படி நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அடுத்ததா ஹிப்னாசிஸ். நம்ம ஆழ் மனசுல இருக்க விஷயங்களை கண்டுபிடிக்கிற ஸ்பெஷல் டெக்னிக் தான் ஹிப்னாசிஸ். நிறைய படங்கள்ல பாத்திருப்பீங்க, ஒரு பெண்டன்ட்ட காட்டி அது மூவ் ஆகுறப்போ அதையே கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுவாங்க. அப்படியே அந்த பர்சன் தூங்கின அப்புறம் உங்க சின்ன வயசுல என்ன பண்ணீங்க, இந்த டேட்ல நீங்க எங்க இருந்தீங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்ல வைப்பாங்க. சோ ஆழ் மனசுல நீங்க வச்சிருக்க விஷயங்களை இந்த ஹிப்னாசிஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். நம்ம கான்சியஸ் மைண்டுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியும், ஆனா நம்ம ஆழ் மனசுக்கு அது தெரியாது. கான்சியஸ் மைண்ட் என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்டு நடந்துக்கும். டிமத்தி கேல்வே அவங்க எழுதின த இன்னர் கேம் ஆஃப் டென்னிஸ் அப்படிங்கிற புக்கில் ரெண்டு மைண்ட்ஸ பத்தி சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மைண்ட் கான்சியஸ் மைண்ட், செகண்ட் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட். டென்னிஸ் கேம் விளையாடுறப்போ ஃபோக்கஸ் அண்ட் நம்ம பண்ண போற மூவ் ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம கான்சியஸ் மைண்டை ஏதாவது பண்ண வைக்கணும், அப்போதான் நெக்ஸ்ட் மைண்ட் ஆக்டிவேட் ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டை வச்சு பால் அடிக்கணும்னு நினைச்சு பால் அடிச்சாதான், ஆப்போனன்ட் ரைட்ல பால் பாஸ் பண்றாங்களா லெஃப்ட்ல பண்றாங்களா, நம்ம எப்படி ரிட்டர்ன் பாஸ் பண்ணலாம், இதை பத்தி திங்க் பண்ண முடியும். நம்ம வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி வின் பண்ண முடியும். ஆனா இதை யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பால் பாஸ் பண்ணாம தோத்துருவோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தா கான்சியஸ் மைண்டும் சொதப்போம், சப்கான்சியஸ் மைண்டும் சொதப்போம், அப்புறம் டென்னிஸ் கேம் ஊத்திக்கும். இப்ப நம்ம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டே யோசிச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அது நம்ம ஆழ் மனசுல பதிஞ்சிரும். உங்க லைஃப்ல நீங்க எதை அச்சீவ் பண்ணணுமோ அதை ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருங்க, அது உங்க ஆழ் மனசுல பதிஞ்சிரும். அப்ப அதுக்கான முயற்சிகளை நீங்க வேகமா எடுப்பீங்க, சீக்கிரமா அச்சீவ் பண்ணுவீங்க. ஆரம்பத்துல ஒரு விஷயம் கத்துக்கிறப்போ அதை நாம ரொம்பவே கான்சியஸா கத்துப்போம், பட் நம்ம ஒன்ஸ் அதை கத்துக்கிட்டு வித்தக்காரனா மாறிட்டோம்னா அது தன்னாலே நமக்கு பழக்கமாயிடும். இப்ப மார்னிங் நீங்க எந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சின்ன வயசுல கான்சியஸா கத்துருந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரஷ் எடுக்கணும், அதை தண்ணியில கழுவணும், அப்புறம் பேஸ்ட் வைக்கணும், அதுக்கப்புறம் நம்ம பல்லில இருக்க எல்லா ஏரியாஸையும் கிளீன் பண்ணணும், இப்படி பார்த்து பார்த்து பண்ணுவீங்க. ஆனா நாட்கள் போக போக நீங்க அதை பழகிக்கிட்டு சப்கான்சியஸ் மைண்டுக்கு கொடுத்துருவீங்க. அந்த ஆழ் மனசு உங்களை ஆட்டோமேட்டிக்கா ப்ரஷ் பண்ண வைக்கும். நீங்க வேற ஏதாச்சும் நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா உங்க கை தன்னால ப்ரஷ் எடுத்து வாஷ் பண்ணி பேஸ்ட் வச்சு அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடும். இதுதான் நம்ம சப்கான்சியஸ் மைண்டோட பவர்.
பிடிஎஸ் சாங்ஸ் 2-3 times கான்ஷியஸா கேட்டீங்கன்னா அது உங்க ஆழ் மனசுல பதிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா பாட ஆரம்பிச்சிருவீங்க. டிரைவிங் கத்துக்கிறப்போ பார்த்து பார்த்து ஓட்டுவோம், ஆனா அதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எது கியரு எது பிரேக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. ரைட்ல ஒருத்த ஏறி வரானா லெப்ட் கியரை போட்டு சர்ன்னு பறந்துருவோம். குக்கிங் பண்றப்போ அடுப்பை பத்த வைக்கணும், அடுப்புல சட்டியை வைக்கணும், வதக்கணும், மிளகாய் பொடி, மஞ்சள் தூள், கரம் மசாலா அப்பப்ப இவ்வளத்தையும் போட்டு டிஷ்ஷை செஞ்சு அதை தட்டுல சர்வ் பண்றோம். இது எப்படி நடக்குது? நம்ம ஆள் மனசுல குக்கிங் இப்படிதான் பண்ணணும்னு ஸ்டோர் ஆகிருக்கு. இது மாதிரி நம்மள ஆட்டோமேட்டிக்கா சில விஷயங்களை செய்ய வைக்கிறது இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தான். நம்ம ஹேபிட்ஸ் மட்டும் இல்ல, சில டைம் நம்ம பிலீஃப்ஸ், என்னால இந்த விஷயத்த பண்ணவே முடியாது, எனக்கு அவ்வளோ திறமை இல்ல, இப்படி சில நெகட்டிவ் பிலீஃப்ஸையும் நம்ம ஆள் மனசு ஸ்டோர் பண்ணிக்கும். அந்த விஷயத்த பண்ணணும்னு திங்க் பண்றப்பவே நம்ம முடிவு பண்ணிடுவோம் நம்மளால முடியாதுன்னு. சோ நம்ம எப்ப யோசிச்சாலும் பாசிட்டிவா யோசிக்கணும். ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா சில சூசைடல் தாட்ஸ் கூட நம்ம ஆள் மனசுல பதிஞ்ச விஷயங்கள் தான் தூண்டுது. கான்சியஸா நம்ம கேட்ட சில விஷயங்கள், அதாவது நம்மள பத்தி நிறைய பேர் கேவலமா சொன்ன விஷயங்கள், நமக்கு நடந்த பேட் எக்ஸ்பீரியன்சஸ், இது எல்லாமே நம்ம ஆள் மனசுல பதிச்சுக்கிறோம். இந்த ஆள் மனசு நீ எதுக்கும் லாய்க் இல்ல, உனக்கு வாழவே தகுதி இல்ல, சோ நீ செத்து போகணும் அப்படின்னு நம்மள யோசிக்க வச்சு சூசைட் பண்ண வைக்குது. அடுத்ததா பார்த்தோம்னா இன்சைட்ஸ், அதாவது உள்ளுணர்வுகள். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நாம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம், நல்ல வயிறு முட்டை பிரியாணி சிக்கன்னு சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்னு போறோம். ஆனா அங்க போன அப்புறம் அந்த இடத்துல இருக்க திங்ஸ், அங்க பேசுற விஷயங்கள், அந்த பிரியாணியில இருக்க சின்ன சின்ன இன்கிரீடியன்ஸ், அப்புறம் அந்த இடம் உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குதா இல்ல ஏதாவது தப்பா நடக்க போதா, இப்படி எல்லாத்தையுமே நம்ம ஆள் மனசு தெளிவா நோட்டீஸ் பண்ணும். நம்ம பாட்டுக்கு பிரியாணி சாப்பிடுவோம், நம்ம ஆள் மனசு அது வேலையை தானா செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறது உங்களுக்கு முன்னாடியே தெரியறது. அப்புறம் உங்களோட மைண்ட் பவரை யூஸ் பண்ணி எப்படி அடுத்தவங்களுக்கு நம்ம ஃபீலிங்ஸை சொல்றது. சில டைம் பார்த்தோம்னா நம்மள யாரும் நினைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஒரு பர்சன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் அவங்க கிட்ட ஃபீலிங்ஸால பேசுறது, இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம உள்ளுணர்வுகள் மூலமா நம்ம ஆள் மனசு கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்மளோட உள்ளுணர்வுகளை நாம சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம பிஹேவியரும் சேஞ்ச் பண்ண முடியும். சில டைம் நம்மள சுத்தி இருக்கிறவங்கள வச்சு நாம யாருன்னு டிசைட் பண்ணிடலாம். ஒரு ஃபேமஸான பழமொழி இருக்கு, உன் நண்பனை காட்டு நீ யாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு. நம்ம ஆள் மனசு நம்மளை சுத்தி உள்ளவங்கள நல்லா கவனமா நோட்டீஸ் பண்ணும். அவங்க பிஹேவியர்ஸ், அவங்க ஹேபிட்ஸ், அவங்க பேசுற விதம், இது எல்லாமே நமக்கு தெரியாம நம்ம ஆள் மனசுல ஸ்டோர் ஆகிடும். திடீர்னு அது நம்மளையே அறியாம வெளிப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃப்ரெண்டு அடிக்கடி கெட்ட வார்த்தை பேசுறான், அப்ப ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனை யாரும் திட்டவும் இல்லை அப்படின்னா அந்த ஹேபிட் நமக்கும் ஒட்டிக்கும். ஒருவேளை நம்ம கெட்ட வார்த்தை பேசுறப்போ வீட்டுல உள்ளவங்க நம்மள திட்டிருந்தாலோ அடிச்சிருந்தாலோ கெட்ட வார்த்தை பேசுறது தப்புன்னு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆகி நம்ம பேட் வேர்ட்ஸ் பேச மாட்டோம். சோ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். அதுக்கு நம்ம கான்ஷியஸ் மைண்டை கரெக்டா யூஸ் பண்ணணும். அடுத்தது ஒரு முக்கியமான டாபிக் குள்ள போவோம். நம்ம ஆள் மனசு தூங்குமா இல்ல முழிச்சுக்கிட்டே இருக்குமா? ஒரு எக்ஸாம்பிளோட பாக்கலாம். நைட் ஒரு 12 போல நீங்க ஜாலியா பிடிஎஸ் சாங்ஸ் கேட்டுக்கிட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிடுறீங்க. ஒரு 30 கழிச்சு உங்களுக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது. எல்லா லைட்டையும் ஆன் பண்ணிட்டு பாத்ரூமுக்கு போறப்போ கரெக்டா பவர் கட் ஆகுது. உடனே உங்களுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும், ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸ் ஆயிடும், கை காலெல்லாம் உதறும். வேகமா போன் எடுத்து ஃபிளாஷ் ஆன் பண்ணுவீங்க. அப்போ கரெக்டா உங்க முன்னாடி ஒரு கான்ஜரிங் பெயின்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா கூட ஆச்சரியம் இல்ல. இதை நாம இப்போ இமேஜின் பண்றப்பவே பயம் உச்சத்துல இருக்கும். பாத்ரூம் போலாமா வேணாமான்னு யோசிப்பீங்க. இந்த டைம்ல நடக்கிற எல்லாமே நம்மள அறிஞ்சு நடக்குது. அதாவது இந்த ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுறது, வேர்க்கிறது, இது எல்லாமே நம்ம கான்சியஸ் மைண்ட் பண்ணுது. அதுவே நம்ம தூங்குறப்போ தூக்கத்துல திடீர்னு முழிப்பு வரும். அப்ப ஹார்ட் பீட் வேகமா இருக்கும், வேர்த்து கொட்டும். அது எப்படி நடக்குதுன்னா நம்ம ஆள் மனசால தான். நம்ம காண்றது கெட்ட கனவுன்னு நம்மளை எழுப்பி விடுறது இந்த ஆள் மனசுதான். சோ நம்ம ஆள் மனசுக்கு என்னைக்குமே தூக்கம் இல்ல, ஏதாவது ஒரு வேலை அது பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளே நம்ம ஆள் மனச ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். காதல், விருப்பம், கோபம், இப்படி எல்லா விஷயமும் எந்தெந்த இடத்துல காட்டணும்னு நம்ம ஆள் மனசுக்கு சொல்லிட்டோம். ப்ரோக்ராம் பண்ண தெரிஞ்ச நம்மளுக்கு ரீப்ரோக்ராம் பண்ண தெரியாதா என்ன? இந்த ஆள் மனசு நம்ம நினைக்கிறத விட பவர்ஃபுல்லான ஒண்ணு. ஆனா நம்ம இந்த சப்கான்சியஸ் மைண்ட ஏன் அதிகமா பயன்படுத்துறது இல்ல? ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு இந்த ஆள் மனசு பத்தி தெரியவே இல்லை. இதை நம்ம ப்ராப்பரா கத்துக்கணும்னா லாஸ் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட், அதாவது ஆள் மனதிற்கான விதிகளை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த லாஸ் மூலமா மத்தவங்க ஆள் மனசுல கூட நம்மளால மாற்றத்தை கொண்டு வர முடியும். இதுல ஃபர்ஸ்ட் லா என்னன்னா, ஆள் மனசுக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியாது. ரோட்ல ஒரு பொண்ணை பார்த்து உங்களுக்கு பிடிச்சு போய் ப்ரொப்போஸ் பண்றீங்கன்னா உங்க ஹார்ட் பீட் வேகமா ரைஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இது உங்க மூலையில உள்ள சப்கான்சியஸ் மைண்ட் செய்யற வேலை தான். நான் ப்ரொப்போஸ் பண்ணா அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணுவா அப்படிங்கிற பாசிட்டிவ் திங்கிங்கோட போனா அது உங்க ஆள் மனசு அப்படியே செய்யும். அதுவே ரிஜெக்ட் பண்ணிடுவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போனா நெகட்டிவா தான் நடக்கும். ஏன்னா நம்ம ஆள் மனசுக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. உங்க கான்சியஸ் மைண்ட் எதை சொல்லுதோ அதை அப்படியே அது நம்பிடும். அதனாலதான் எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உங்க கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாலே
அது உங்க ஆள் மனசுல பதிஞ்சிரும். அந்த ஆள் மனசுல பிரைம் மினிஸ்டர் ஆகுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்க ஆரம்பிச்சிரும். சோ இந்த ஆள் மனசு ஒரு குழந்தை மாதிரி, எதை சொன்னாலும் நம்பிடும். அதனால நல்லதை மட்டுமே சொல்லுங்க, உண்மையை மட்டுமே சொல்லுங்க. அடுத்ததா செகண்ட் லா என்னன்னா, டைம் ரொம்பவே ஸ்லோவா போகுது. டீச்சர் போரிங்கா கிளாஸ் எடுக்கிறப்போ டைம் ஏன் இவ்வளோ ஸ்லோவா போகுது அப்படின்னு தாட் வரும். ஏன்னா நம்ம கான்சியஸ் மைண்ட் ஆக்டிவ் ஆகி அதிகமா டைம் பார்த்துக்கிட்டே இருப்போம். அதுவே நம்ம காலேஜ் ட்ரிப்போ இல்ல ஸ்கூல் ட்ரிப்போ ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா என்ஜாய் பண்றப்போ டைம் எப்படி போச்சுன்னே தெரியலையே அப்படின்னு இருக்கும். ஏன்னா இது ஆழ் மனசுனால இயங்குது. நீங்க என்ஜாய் பண்றப்போ டைம் பார்க்க மாட்டீங்க, அப்போ உங்க கான்சியஸ் மைண்ட் ஆக்டிவா இருக்காது, அப்போ டைம் வேகமா போற மாதிரி ஃபீல் ஆகும். சோ இந்த டைம் ஸ்லோவா போறது ஃபாஸ்டா போறது இதையுமே நம்ம ஆழ் மனசுதான் நமக்கு உணர வைக்குது. அடுத்தது தேர்ட் லா, நம்பிக்கை, அதாவது உங்க பிலீஃப். இந்த லா என்ன சொல்லுதுன்னா, உங்க நம்பிக்கையை மாத்துறது ரொம்பவே கஷ்டம். ஏன் அப்படின்னா அது உங்க ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கும். நீங்க கரெக்டா மூணு வேளை சாப்பிடுறீங்கன்னா அப்பதான் உயிர் வாழ முடியும்னு உங்க ஆழ் மனசுல நீங்க வச்சிருக்க நம்பிக்கை தான். டெய்லியும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறீங்கன்னா அப்பதான் காசு வரும், சாப்பாடு கிடைக்கும், லைஃபை ரன் பண்ண முடியும்னு உங்க ஆழ் மனசுல நீங்க வச்சிருக்க நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு விதை, நாம வளர வளர அதுவும் சேர்ந்து மரமா வளரும். அப்பப்ப கலை செடிகளை வெட்டி விடுற மாதிரி நம்ம நெகட்டிவான விஷயங்களை பிச்சு எறிஞ்சிட்டா நம்மளால சீக்கிரம் முன்னேற முடியும். 90% நம்பிக்கைகளை நம்ம குழந்தையா இருக்கிறப்பவே விதைச்சிருப்போம். நம்ம வளர வளர நம்ம நம்பிக்கையை எப்படியெல்லாம் பாசிட்டிவ் வேஸ்ல யூஸ் பண்றோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம லட்சியத்தை அடைய முடியும். இப்போ உங்களால சம்பாதிக்கவே முடியாதுன்னு நீங்க நம்பிக்கையை வச்சுட்டா மத்தவங்க உன்னால முடியும்னு எவ்வளோ சொன்னாலும் அது உங்களால முடியாது. நீங்க உங்க ஆழ் மனசுல விதைச்ச நம்பிக்கையை எப்ப மாத்துறீங்களோ அப்பதான் உங்களால சம்பாதிக்க முடியும். ஸ்மோக்கிங், குடிக்கிற பழக்கம், ட்ரக்ஸ் எடுத்துக்கிற பழக்கம், அதிகமா கோவப்படுறது, இப்படி நமக்கு பிடிக்காத எல்லா பிஹேவியரையும் உங்க சப்கான்சியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்றது மூலமா, கண்ட்ரோல் பண்றது மூலமா மாத்திடலாம். அடுத்தது ஃபோர்த் லா, உங்களோட ஒவ்வொரு தாட்ஸும் ஆக்ஷனா மாறும். நம்ம அதிகமான பாசிட்டிவ் விஷயங்களை நினைச்சோம்னா உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி நம்மளால பாசிட்டிவ் விஷயங்களை உணர முடியும். நம்ம கான்சியஸா நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆழ் மனசுல பதிஞ்சு அதுக்கு நம்ம பாடி ரெஸ்பாண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க கார் டிரைவ் பண்றீங்க, அப்ப நார்மலா டிரைவ் பண்ணா ப்ராப்ளம் இல்ல, ஆனா எந்த மரத்திலயும் போய் மோதிராத, எங்கேயும் இடிச்சிடாத, யார் மேலேயாவது காரை ஏத்திராத, இப்படி திங்க் பண்ணிட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அப்புறம் ரெஸ்ட் இன் பீஸ் தான். ஏன்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்க விஷயம் ட்ரிகர் ஆகி நம்மள அந்த ஆக்ஷனை செய்ய வைக்குது. இப்ப நெக்ஸ்ட் நான் சொல்ல போறது நம்மள நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நைட்டு ஃபுல்லா சாங்ஸ், ஹாலிவுட் மூவிஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே எக்ஸாம்க்கு படிக்காம தலைமுடியில ஒரு பிட்டு, சட்டை காலர்ல ஒரு பிட்டு, ஸ்லீவ்ல ஒரு பிட்டுன்னு அங்கங்க பிட்டு சொருகி கொண்டு போய் மறைச்சு மறைச்சு எழுதும் போது டீச்சர் பாத்திரக்கூடாது, நம்ம மாட்டிக்க கூடாது, நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ கரெக்டா நம்ம டீச்சர் வந்து நம்ம எங்கெல்லாம் பிட்டு வச்சிருக்கோமோ அதெல்லாம் அவங்க வச்ச மாதிரியே அப்படியே எடுத்துப்பாங்க. அப்புறம் பிரின்சிபல், மற்ற டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ்னு எல்லாரும் வெளுத்து வாங்கி 1 week பெட் ரெஸ்ட் தான். இதுவே நம்ம எதுவுமே நடக்காதுன்னு பாசிட்டிவா யோசிச்சு நார்மலா எழுதிருந்தா டீச்சர்கிட்ட மாட்டி பெட்ல பேஷண்டா படுத்திருக்க மாட்டோம். நம்ம பாசிட்டிவா யோசிக்கிறப்போ நம்ம பாடி அதுக்கேற்ற மாதிரி பாசிட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் லா என்னன்னா, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயங்கள் பாசிட்டிவா இருந்தா அதுதான் உங்களுக்கும் கிடைக்கும், நெகட்டிவா இருந்தா அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு, இன்டர்வியூல உங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா அது கண்டிப்பா கிடைக்காது. அதுவே பாசிட்டிவா கிடைக்கும்னு யோசிச்சா நம்ம ஆழ் மனசோட பவர் அதை கண்டிப்பா நடத்தி காட்டும். நம்ம ஆழ் மனசுக்கு சரி எது தப்பு எதுன்னு தெரியாது, உண்மை எது பொய் எதுன்னு தெரியாது, லாஜிக்கா யோசிக்க தெரியாது, நம்ம கான்சியஸா நினைக்கிறத அப்படியே நடத்தி காமிக்கும். அடுத்தது லா நம்பர் 6, ஆல்வேஸ் வாட்சிங், ஆல்வேஸ் லிசனிங். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஆழ் மனசுக்கு தூக்கமே கிடையாது, அது 24 மணி நேரமும் முழிச்சுக்கிட்டே இருக்கும், நம்மள அது கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன செய்யறோமோ அதை அப்படியே செய்யும், நம்ம பாக்குறத பார்க்கும், நம்ம கேட்கறத கேட்கும். இப்படி நம்மள எப்பவுமே ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் லா நம்பர் 7, நம்மளோட ஐடியாஸ் நம்ம சேலஞ்ச் பண்ற வர அப்படியே இருக்கும். அதாவது எந்த ஒரு தப்பான நம்பிக்கையும் சேலஞ்ச் பண்றது மூலமா நம்ம அதை மாத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் படி தான் என்னால ஏற முடியும், செகண்ட் படி என்னால ஏற முடியாது அப்படின்னு நீங்க நம்புறீங்க. இப்ப செகண்ட் படி ஏற ஒரே ஒரு ட்ரை பண்ணாலே நீங்க உங்களோட நம்பிக்கைக்கு சவால் கொடுக்கறீங்க அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை நீங்க செகண்ட் படி ஏறிட்டா என்னால செகண்ட் படி ஏற முடியாதுன்னு வச்சிருந்த ஐடியா என்னால முடியும்னு மாறிடும். அடுத்தது லா நம்பர் 8, கான்சியஸ் மைண்டோட அதிகமான யூசேஜ் சப்கான்சியஸ் மைண்டோட கம்மியான யூசேஜுக்கு சமம். நம்ம தூங்கின பிறகுதான் நம்ம ஆழ் மனசு அதிகமா ஒர்க் பண்ணும். இப்ப நம்ம நைட்டு சீக்கிரமா தூங்காம முழிச்சுக்கிட்டே இருக்கோம்னா நம்ம கான்சியஸ் மைண்ட் தான் அதிகமா ஒர்க் ஆகும். அப்படியே நம்ம தூங்க நினைச்சாலும் மொபைல் போன் அப்படி ஏதாவது ஒண்ணு நம்மள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கம் வராது. சோ நம்ம கான்சியஸ் மைண்டை தூங்க வைக்கணும். அதுக்கு உங்க ஆழ் மனசுல இது ரொம்ப போரிங்கான புக் அப்படின்னு ஒரு புக்கு பதிஞ்சிருக்கோம்ல, அந்த புக்கை ரீட் பண்ணுங்க. அப்ப கண்டிப்பா உங்க ஆழ் மனசு உங்களை ஆட்டோமேட்டிக்கா தூங்க வச்சிரும். சோ நம்ம கான்சியஸ் மைண்டை அதிகமா பயன்படுத்தாம சப்கான்சியஸ் மைண்டுக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்கணும்.
அடுத்ததா லா நம்பர் 9. நம்ம கொடுக்குற சஜஷன்ஸ் மூலமா நம்ம ஆள் மனசு ப்ரோக்ராம் பண்ண முடியும். நம்ம ஆள் மனசை நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம கான்சியஸ் மைண்டை தாண்டி தான் போக முடியும். ஹிப்னோசிஸ் இதை பேஸ் பண்ணி தான் நடக்குது. உங்க ஆள் மனசுல இருக்க விஷயங்களை தெரிஞ்சுக்க உங்க சுய நினைவை டிஸ்டர்ப் பண்ணி தூங்க வைக்கிறீங்க. ஸோ நம்ம கான்சியஸ் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணாதான் ஆள் மனசு ப்ரோக்ராம் பண்ண முடியும். கடைசி லா நம்பர் 10 என்ன சொல்லுதுன்னா, ஒரு பர்சனை நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்றது, அவங்க ஆள் மனசுல எப்படி மாற்றத்தை கொண்டு வர்றது, இதை தான் 10th law சொல்லுது. இந்த லாஸ் எல்லாத்தையும் யார் ஒருத்தர் தெளிவாக புரிஞ்சு அதை அனலைஸ் பண்ணி ரீப்ரோக்ராம் பண்ண நினைக்கிறாரோ அவரால் கண்டிப்பாக அவரோட சூப்பர் பவரை அடைய முடியும். நெக்ஸ்ட் எப்படியெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம யூஸ் பண்ணுறது, ரீப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழ்க்கையில் அதிகம் சாதிச்சவங்க, பில்லியனர்ஸ், இவங்க எல்லாருமே ஆள் மனசை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் இந்த ஆள் மனசு மார்னிங் 4 மணிக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. அதனால ஃபர்ஸ்ட் நீங்கள் மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்க பழகிக்கோங்க. அப்போதான் உங்கள் ஆள் மனசை நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணலாம். நெக்ஸ்ட் உங்கள் ஆள் மனசோட பேசுங்க. எது பாசிட்டிவ் எமோஷன் அண்ட் எது நெகட்டிவ் எமோஷன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. டிலீட் பட்டன் அண்ட் ரீப்ளேஸ் பட்டன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெகட்டிவ் எமோஷன்ஸ், தாட்ஸ் இதெல்லாம் தோன்றப்பவே டிலீட் பண்ணிட்டு வேற விஷயத்த யோசிக்க ஆரம்பிக்கணும். ஸ்டோர் பண்ணி வச்சா நமக்கு தான் அது ஆப்பு. ஒருவேளை டிலீட் பண்ண முடியலனா அந்த நெகட்டிவ் தாட்ஸை பாசிட்டிவ் தாட்டா ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்டர்வியூல என்னால் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு யோசனை வந்ததுமே, இல்லை என்னால் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும், கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு பாசிட்டிவ் தாட்டை ரீப்ளேஸ் பண்ணுங்க. அடுத்ததா பர்னிங் டிசையர், நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வெறித்தனமான டிசையர் வச்சுக்கணும். அத்லீட்ஸ் எல்லாருக்குமே இந்த டிசையர் இருக்கும். அதனால தான் ட்ரைனிங் செஷன் முடிஞ்ச அப்புறமும் அவங்க ஸ்கில்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு யோசிக்காம ஃபர்ஸ்ட்டு வரணும்னு தான் திங்க் பண்ணுவாங்க. அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டை கரெக்டாக யூஸ் பண்ணி கோல் செட் பண்ணி அவங்க டிசையரை அடைஞ்சிருவாங்க. ஸோ வெறித்தனமான டிசையர் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஆள் மனசு நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துக்கோம். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு நீங்களே மோட்டிவேஷன் கொடுத்துக்கோங்க. பிலீஃப் செட் பண்ணுங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எனக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும்னு நம்புங்க. ஏன்னா நம்ம ஆள் மனசு பிடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யும். ஸோ லவ் யுவர் செல்ஃப். இப்போ நீங்கள் ஒரு டிசையர் செட் பண்ணிட்டீங்கன்னா அதை இமேஜின் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் பெரிய சினிமா ஆக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை பற்றி ஒரு சுச்சுவேஷனை இமேஜின் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஷூட்டிங்கில் இருக்க மாதிரி, ஃபைட் சீன் பண்ணுற மாதிரி, படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் ஆகிற மாதிரி, நிறைய ஃபேன்ஸ் உங்கள் கூட ஃபோட்டோ எடுக்க, உங்கள் ஆட்டோகிராஃப் வாங்க, உங்களை சுற்றி நிற்கிற மாதிரி, இப்படியெல்லாம் இமேஜின் பண்ணுறப்போ நம்ம ஆள் மனசு அதை அப்படியே நம்பிடும். ஸோ நீங்கள் ஆக்டராக என்னெல்லாம் பண்ணணுமோ அதையெல்லாம் உங்களை ஆட்டோமேட்டிக்காக பண்ண வைக்கும். அப்புறம் நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவீங்க. இதெல்லாமே பண்ணாலும் ஃபெயிலியர் எனக்கு அதிகமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் ப்ராப்ளம்ஸ், ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலான்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே அப்படின்னு உங்கள் நிலைமை இருக்குன்னு கவலையே பட வேணாம். ஒரு விஷயம் நம்ம ஆசைப்படாட்டியும் நமக்கு ரிப்பீட்டடாக கிடச்சிக்கிட்டே இருக்குன்னா அது நம்மளை விட்டு சீக்கிரமாக போக போகுது அப்படிங்கிறத உங்கள் ஆள் மனசில், அதாவது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் நல்லா பதிய வச்சுக்கோங்க. அப்போ கண்டிப்பாக ஃபெயிலியர் காணாமல் போயிடும். முன்னாடி சொன்ன விஷயங்கள், லாஸ், ரீப்ரோக்ராம் பண்ணுற டெக்னிக்ஸ், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டை கரெக்டாக யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க. நாமளும் மார்வல் சூப்பர் ஹீரோஸ் மாதிரி ஆகிடுவோம். நம்ம கிட்ட இருக்க செம்ம சூப்பர் பவர் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தான். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை சரியா பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்க சக்சஸை சீக்கிரமா அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கு ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இதை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெல் அழுத்த மறந்துடாதீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.